ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய இந்த ஒரு பதிவானது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அதாவது பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் இவர்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குது, அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை விதமான விஷயங்களையும் நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு பயன்படக்கூடிய ஒரே விஷயம் ஜோதிடம் மட்டும்தாங்க. இந்த ஜோதிடத்தை வந்து கணிப்பதற்கு மிக முக்கியமானதுன்னு பார்த்தா கிரக அமைப்புகள் தான். இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் அந்தந்த கிரகங்களுக்கு ஏற்ப தன்மைகளை வந்து பெற்றிருக்கும். அதுக்கு ஏற்பதாங்க நமக்கு பலன்களும் வந்து கிடைக்கும். ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இடம் மற்றும் பார்வையின் மூலமாகவே மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கும். அதே ஒரு சில கிரகங்கள் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய இடம் மற்றும் பார்வைகளை பொறுத்து ஒரு சில தீமையான பலன்களையும் வந்து வழங்கக்கூடியது. இது ஒவ்வொன்றுமே அந்தந்த கிரகங்களுடைய தன்மைகளை பொறுத்து தாங்க நடைபெறும். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களே, பிப்ரவரி மாதத்தினுடைய இரண்டாவது வாரத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவ கிரகங்களுடைய சஞ்சாரங்களை நம்ம பார்க்கையில சூரிய பகவான் மகர ராசியில வந்து அமர்ந்திருக்கிறாரு. 13ஆம் தேதிக்கு பிறகு இவர் கும்பத்திற்கு வந்து மாற்றம் பெறுகிறார். மேலும் செவ்வாய் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறாருங்க. புதன் பகவானும் மகர ராசியில் தான் காணப்படுறாரு. மேசத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. சுக்கர பகவான் தனுசு ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாரு. 11ஆம் தேதி மகரத்திற்கு இவர் இடமாற்றம் பெறுகிறார். கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் அனைத்துமே வந்து சஞ்சாரம் செய்கின்றன. மேலும் இந்த வாரம் சந்திர பகவான் மகரம், கும்பம், மீனம், மேசம் ஆகிய ராசிகளில் வந்து பயணம் செய்கிறாரு. இதனால் ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமமானது ஏற்பட போகுது. அதனால் இந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம், கூட்டணி, பார்வை ஆகியவற்றின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமானது ஏற்படுமா, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, சுப விரய செலவுகள் இதை ஏற்பட போகுதா அப்படின்றத எல்லாத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பார்த்திங்கன்னா தனுசு ராசி நேயர்களை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக உங்களுடைய ராசிக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் வாரத்தினுடைய முதல் நாள் அன்றே நீங்கள் இந்த பலன்களை எல்லாம் தெரிஞ்சிக்கும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளை வந்து பெற முடியும். வினை பயனை அறுக்கின்ற ஒரு கிரகம் அப்படின்னா அது வியாழன் கிரகம் தாங்க. இந்த வியாழன் பகவான அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசிக்காரங்க. உங்களுக்கு இந்த வாரம் சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 2-3 இடங்களில் வந்து காணப்படுறாங்க. இதனால் தேவையில்லாத தொல்லைகளை வந்து நீங்கள் தவிர்க்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. அது ரொம்பவே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு பயமானது எப்படியாவது வந்து இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். சந்திர பகவானுடைய நகர்வுகளானது சில நல்ல காரியங்களை எல்லாம் உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். கூடவே செவ்வாய் பகவான் இந்த வாரம் 2வது இடத்துல வந்து காணப்படுறாருங்க. இதனால் தூரத்து உறவுகளில் இருந்து ஒரு வருந்தத்தக்க நிகழ்ச்சியானது ஏற்படும். அவற்றையும் நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க. பிள்ளைகளுக்காக அதிக அளவு செலவு செய்ய வேண்டிய காலகட்டமாகவும் காணப்படுது. வீண் பிடிவாதம் ஆனது உங்களது வீட்டில் மிகப்பெரிய குழப்பத்தையும் பூகம்பத்தையும் கூட ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் பகவான் இந்த வாரம் 2வது இடத்துல வந்து இருக்காரு. இதனால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். ஆன்லைன் வர்த்தகங்கள்லாம் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப சூப்பராகவே நடக்குங்க. வெளியூர் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயணங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாகவே அமையும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களுடைய ராசிக்கு 5வது இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறாரு. இதன் மூலமாக உடல்நிலையில் ஒரு சில சிக்கல்கள் வந்து ஏற்படும். அவற்றையெல்லாம் நீங்கள் பராமரித்துக்கோங்க. மேலதிகாரிகளுடைய கோபமானது உங்கள் மனசை வந்து கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய நிலையில் வந்து மாற்றி அமைக்குங்க. அதனால் செய்யக்கூடிய தொழில் எந்தவாக இருந்தாலும் நிலையான வருமானம் கிடைக்கிறதுக்கு நீங்கள் ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆக வேண்டும். சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் 9வது வீட்டில் வந்து காணப்படுறாரு. இதனால் ஆத்திரப்பட்டு எந்த ஒரு காரியத்தையும் வந்து கெடுத்துடாதீங்க. வரக்கூடிய வாய்ப்புகளையும் நழுவ விட்டுறாதீங்க. சனி பகவான் உங்களுக்கு 3வது வீட்டில் காணப்படுறாரு. இதனால் வீட்டில் மங்களகரமான சம்பவங்கள் எல்லாமே வந்து நடக்குங்க.
மேலும் கேது பகவான் 10ஆம் இடத்துல இருப்பதால வேலை இடத்துல புகழ், பெயர், மதிப்பு, மரியாதை போன்றவை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசியில இருந்து 5வது வீட்டில் வியாழன் பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. இதனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் சீர்கேடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும். அந்த முன்னேற்றத்தின் மூலமாக உங்களது மன அழுத்தமானது குறையலாங்க. இந்த சூழ்நிலையில் உங்களை நீங்களும் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு முடிந்த வரைக்கும் வந்து முயற்சி செய்யுங்க. அவங்களையும் வந்து கவனித்துக்கோங்க. இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்துட்டு வந்தீங்கன்னா உடல் நலத்தில் எந்த விதமான பாதிப்புகளும் வந்து இல்லாமல் ஆரோக்கியமாகவே வாழ முடியும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் சந்திர பகவான் லக்னத்தில் இருந்து 3வது வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறாரு. இதனால் அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய முந்தைய கடின உழைப்புக்கான பலன்களை எல்லாம் இந்த டைமில் வந்து நீங்கள் அடைய போகிறீங்க. மேலும் இது இப்போ வரைக்குமே வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயராக இருக்கீங்கன்னா இந்த வாரத்தில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு தொடர்ந்து நல்ல சம்பளத்தோட நல்ல நிறுவனத்தில் நல்ல சலுகைகள் எல்லாமே வந்து கிடைக்குங்க. அதற்கான வாய்ப்புகளும் வந்து காணப்படுது. அதனால் இந்த வாரம் இந்த நேரத்தை ஒவ்வொருவரும் வந்து பயன்படுத்திக்கோங்க. எந்த விதமான வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை நழுவ விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பலன்களானது கிடைக்கலாம். மேலும் உங்களுடைய கைகளில் இருந்து நழுவ விடாமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப உறுப்பினருக்கு உங்களை பற்றிய ஏதாவது ஒரு ரகசியங்களானது தெரிய வரலாம். அதனால் நீங்கள் ரொம்பவுமே சங்கடமாக வந்து ஃபீல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது உறுப்பினர்களுக்கு இடையே ஒரு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற அளவுக்கு கூட இருக்கும். அதனால் அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுபோல் நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான வழிகள் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் தான் வந்து செய்துக்க வேண்டும். மேலும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் வேலையில் இருந்து ஒரு சிலர் வந்து லீவ் எடுத்து அவங்களுடைய ஃபேமிலியோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. இது போன்ற வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிது அப்படின்னா கண்டிப்பாக அதையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா எப்போதுமே நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்களுக்காக நமக்காக இருக்கக்கூடியவங்களுக்காக நேரத்தை வந்து அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து கிடைக்கும். அத்தகைய மகிழ்ச்சியை உங்கள் மூலியமாக அவங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. அதற்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நீங்களும் நலவ விட்டுறாதீங்க. ஏன்னா இது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. அதாவது ஒருவேளை நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருக்கீங்க, நல்ல வருமானம் உங்களுக்கு கிடைக்குது, எந்த பிரச்சனையுமே குடும்பத்தில் இல்லை அப்படின்னாலுமே கூட நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே வந்து நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முடியாமல் போயிருக்கலாம். ஆனாலுமே அது போன்ற நேரங்களில் இப்படி எப்போயாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அந்த வாய்ப்புகளை எல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். குடும்பத்தோடு நேரத்தை செலவிடும் பொழுது அவர்களுக்கும் வந்து உங்களுடைய முக்கியத்துவம் தெரியும். அவங்க உங்களுக்காக எவ்வளவு வந்து சந்தோஷங்களை எல்லாம் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்களும் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இப்படியெல்லாம் செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய அன்பை வந்து கண்டிப்பாக அதிகரிக்க முடியும். மேலும் அதில் நீங்கள் வெற்றியும் வந்து பெறுவீங்க. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களது பணியிடத்தில் உங்களது இமேஜை வந்து பாதிக்காமல் இருக்கக்கூடிய நிலையில் தாங்க செய்ய முடியும். மேலும் நீங்கள் வேலை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறது. வாரத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு போட்டித் தேர்வுகள் எல்லாம் நீங்கள் மகத்தான வெற்றியை பெறலாம். அதனால் அந்த மாதிரி டைமில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளானது காணப்படுது. ஆனாலுமே கூட இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உங்களது மனம் தடுமாறாமல் இருக்கணும் அப்படின்னா கல்வியில் வந்து சிறந்து படிக்கக்கூடியவங்க இல்லைனா தீவிரமாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களோட மட்டும்தான் நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் அதில் வந்து ஒரு வெற்றி பெறணும் அப்படின்ற உத்வேகமானது காணப்படும். தேவையில்லாமல் மற்றவங்களோட பேசுனீங்க அப்படின்னா கல்வியில் இருக்கக்கூடிய நாட்டமும் ஆர்வமும் வந்து தொலைஞ்சி போயிடுங்க. இந்த ஒரு பதிவின் மூலமாக தனுசு ராசி நேயர்களை பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது வாரத்தில் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்குது, அதன் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் இந்த வாரத்தில் அடைய போகிறீங்க, எந்த விஷயத்துல எல்லாம் கவனமாக இருக்கணும், எந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் அப்படின்றத பற்றி நிறைய தகவல்களை வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் இந்த பதிவானது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு அதிக அளவு நன்மைகள் எல்லாம் நடைபெறுவதற்கு எளிமையான பரிகாரமும் வந்து இருக்குங்க. அந்த பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமக அப்படின்ற இந்த ஒரு மந்திரம் தாங்க. இந்த மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் 21 முறை மட்டும் ஜபித்துட்டு வாங்க. இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள் எல்லாமே உங்களுக்கு விலகி போகும். மேலும் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தும் பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதை வந்து உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்களோடும் மறக்காமல் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய தகவல்களானது தினந்தோறும் வந்து பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா ஒன்ஸ் சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.